ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 2022 54வது ஐபிஎல் போட்டி எஸ்ஆர்ஹெச் விசஸ் ஆர்ஜிபி இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே நடந்து முடிஞ்சிருக்கு. இதில் ஆர்ஜி பனி மிகப்பெரிய வெற்றி பெற்று ஃப்ளியாப்குள்ளே என்ட்ரி ஆயிருக்காங்க. இந்த மேட்ச்சில் டாஸ் வெற்றி பெற்ற ஆர்ஜி பனி முதல்ல பேட்டிங்கை தேர்வு செஞ்சாங்க. முதல்ல பேட்டிங் ஆடிய ஆர்ஜிபி அணியில் முதல் பாலில் முதல் விக்கெட்டாக விராட் கோலி, சுஜித் போட்ட பாலில் கே எம் வில்லியம்ஸ்கிட்ட கேட்ச் கொடுத்துட்டு டெக் அவுட்டில் வெளில போயிட்டார். விராட் கோலி அவுட் ஆனாலும் அதற்கப்புறம் வந்த ராஜ் படிதர் டூப்ளஸு கூட பார்த்துச்சு அமைச்சு மேட்சை வேற மாதிரி கொண்டு போனாங்க. இவங்க ரெண்டு பேரும் கிரீஸில் இருக்கும்போது ஒரு ஓவர் கேட்ட ரன் வாக்கில் வந்துச்சு. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து 105 ரன்களுக்கு மேலே அடித்தாங்க. இரண்டாலும் 12வது ஓவரில் 2வது பாலில் 105 ரன் இருக்கும்போது 2வது விக்கெட் ராஜ் படிதர் அவுட் ஆயிட்டாங்க. இந்த மேட்சில் அவர் 38 பாலுக்கு 46 ரன் அடிச்சிருந்தார். இதில் 4 பவுண்டுகள், 2 சிக்ஸர்கள் அடங்கும். ராஜ் படிதர் விக்கெட்டையும் சுஜித் பந்தி வச்சு ராகுல் ரோபாத்தியா சூப்பராக கேட்ச் பிடிச்சிருப்பாங்க. அதற்கப்புறம் வந்து மேக்ஸல் அதிரடியாக விளையாட மேக்ஸல் ஃபார் டூப்ளஸி கூட்டணியும் 50 ரன் பார்ட்னர்ஷிப் அமைச்சிருப்பாங்க. இருந்தாலும் 18வது ஓவரில் 2வது பாலில் 159 ரன் இருக்கும்போது 3வது விக்கெட்டாக மேக்ஸல் அவுட் ஆயிடுவாங்க. மேக்ஸல் இந்த மேட்சில் 24 பாலுக்கு 33 ரன் அடிச்சிருக்கும் போது கார்த்திக் தியாகி போட்ட பாலில் மார்க் ரம்ட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிடுவாங்க. லாஸ்டாக வந்த டிகே ஃபேஸ் பண்ண 8 பாலில் 30 ரன் அடித்து பெரிய சம்பவம் பண்ணியிருப்பார். ஒரு கட்டத்தில் ஆர்ஜி பண்ணி 170 தான் வரும்னு நினச்சோம். ஆனால் 8 பாலில் 30 ரன் தினேஷ் காட்டி அடித்ததுனால ஆர்ஜி பனி 20 ஓவர் முடிவில் 3 விக்கெட் இழப்பிற்கு 192 ரன் அடித்தாங்க. நாட் அவுட் பேட்ஸ்மேனாக ஓப்பனிங்லேருந்து மிக சிறந்த ஆட்டம் கொடுத்த ஃபாப் டூப்ளஸி 50 பாலுக்கு 73 ரன் அடித்தாங்க. இதில் 8 பவுண்டரிகள், 2 சிக்ஸர்கள் அடங்கும். தினேஷ் கார்த்தி நாட் அவுட் பேட்ஸ்மேனாக 8 பாலுக்கு 30 ரன் அடித்தாங்க. இதில் 1 பவுண்டரி, 4 பெரிய சிக்ஸ் அடங்கும். தினேஷ் கார்த்தி 375 கிட்ட ஸ்ட்ரைக்கெட் வச்சிருந்தார். ஸோ எதிரணி பந்திச்சு தரப்பட சுஜித் 400 வீசி 30 ரன்களை வெட்டு கொடுத்து 2 விக்கெட்டும், கார்த்திக் தாகி 400 வீசி 42 ரன்களை வாடி கொடுத்து 1 விக்கெட்டும் எடுத்திருந்தாங்க. பின்னர் களமிறங்கிய எஸ்ஆர்ஹெச் அணி 120 பாலுக்கு 193 ரன் அடிக்கணும்னு மிகப்பெரிய டார்கெட்டை நோக்கி களமிறங்கினாங்க. அந்த அணியில் முதல் விக்கெட்டாக முதல் ஓவரில் முதல் பாலில் கே எம் வில்லியம்சன் தேவையில்லாமல் ரன் அவுட் ஆயிருப்பாங்க. சபாஸ் அகமது போட்ட சூப்பரான த்ரோவில் ரன் அவுட் ஆகிட்டு டெக் அவுட்டில் வெளில போயிருப்பார் கே எம் வில்லியம்சன். அந்த அணியோட 2வது விக்கெட்டாக முதல் ஓவரில் 5வது பாலில் 1 ரன் இருக்கும்போது அபிஷேக் சர்மா மேக்ஸல் போட்ட பாலில் க்ளீன் போல்ட் ஆகிட்டு 1 ரன் கூட அடிக்காமல் வெளில போயிடுவார். அதற்கப்புறம் உள்ளே வந்து ராகுல் ரோபாத்தியா மார்க்கரம் மேட்சை பொறுமையாக இருந்து கொண்டு போவாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து 50 ரன் பார்ட்டிசிப் அமைப்பாங்க. இருந்தாலும் 8வது ஓவரில் 2வது பாலில் 51 ரன் இருக்கும்போது 3வது விக்கெட்டாக மார்க்கரம் அவுட் ஆயிடுவாங்க. மார்க்கரம் 27 பாலுக்கு 21 ரன் அடிச்சிருக்கும் போது கஜரங்கா போட்ட பாலில் விராட் கோலி கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிடுவார். அடுத்ததாக வந்து நிக்கோலஸ் போரான் மேட்ச் அதிரடியாக கொண்டு போனாலும் 12வது ஓவரில் முதல் பாலில் 89 ரன் இருக்கும்போது 4வது விக்கெட்டை அவுட் ஆயிடுவாங்க. நிக்கோலஸ் போரான் 14 பாலுக்கு 19 ரன் அடிச்சிருக்கும் போது கஜரங்கா போட்ட பாலில் சபா சகமட்டை கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிடுவாங்க. அந்த அணியில் மிடில் ஆர்டர்லேருந்து சூப்பராக விளாண்ட ராகுல் ரோபாத்தியா 50 போட்டு தனியாளாக போராடிட்டு இருப்பார். ஆனால் அதற்கப்புறம் வந்த வீரர்கள் அவருக்கு இணையாக யாரும் விளாடலை. குறிப்பாக சொல்லலாம், சுஜித் 7 பாலுக்கு 2 ரன் அடிச்சிருக்கும் போது கஜரங்கா போட்ட பாலில் தினேஷ் காட்டை கேட்ச் கொடுத்துட்டு வெளில போக, சிங் 9 பாலுக்கு 8 ரன் அடிச்சிருக்கும் போது கஜரங்கா போட்ட பால மேக்ஸ்வெல்ட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிருப்பார். அதுதான் சூப்பராக விளாண்ட ராகுல் ரோபாத்தியா 37 பாலுக்கு 58 ரன் அடிச்சிருக்கும் போது ஹசல்வுட் போட்ட பாலில் லேம்ப்ரோட்டை கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிடுவார். அடுத்ததாக வந்த கார்த்திக் தியாகி டெக் அவுட்லையும் உமர் மாலிக் டெக் அவுட்லையும் வெளில போக, லாஸ்ட் விக்கெட்டாக போவன்சஸ் குமார் 9 பாலுக்கு 8 ரன் அடிச்சிருக்கும் போது ஹசர் பட்டேல் போட்ட பாலில் டூப்ளஸ்ட்டை கேட்ச் கொடுத்துட்டு வெளில போக, எஸ்ஆர்ஹெச் அணி 19.2 ஓவர் முடிவில் 10 விக்கெட் இழப்பிற்கு 125 ரன்கள் மட்டுமே அடிச்சிருப்பாங்க. இதனால் ஆர்ஜிபி அணி 68 ரன் வித்தியாசத்தில் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்காங்க. ஆர்ஜி பனி பந்து வச்சு தரப்பில் ஹசரங்கா 4 ஓவர் வீசி ஒரு மேடன் ஓவர் போட்டு 18 ரன்களை விட்டு கொடுத்து 5 விக்கெட்டும், ஹசர் பட்டேல் 1 விக்கெட்டும், ஹசலூட் 2 விக்கெட்டும், மேக்ஸல் 1 விக்கெட்டும் எடுத்திருக்காங்க. இந்த போட்டியில் வெற்றி பெற்றதுனால 12 போட்டிகளில் 7 வெற்றி 5 தோல்வி பெற்று பாயிண்ட் டேபிளில் 14 புள்ளிகள் பெற்று 4வது இடத்துல இருக்காங்க. தற்போது ஆர்ஜி பனி ஃப்ளேப்குள்ளே என்ட்ரி ஆகிட்டாங்க. இருந்தாலும் இனி வரும் 2 போட்டியில் 1 போட்டி ஜெயிச்சாலே ஃப்ளே வாய்ப்பை தக்க வைப்பாங்க. தொடர்ந்து 2 போட்டி அதிக ரன் ரேட் முறையில் ஜெயிச்சா டாப் 2 இடத்துக்கும் ஆர்ஜிபி என்ட்ரியாக வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ஆர்ஜிபி டாப் 2 இடத்துக்கு போக வாய்ப்பு இருக்கா? ஸோ இந்த சீசனில் ஆர்ஜிபி கோப்பையை வெற்றி பெறுமா? அப்படி இருக்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.